la 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 la. என்னுடைய சந்திரா நந்தினியை தவறாக புரிந்து கொண்டான். அவன் வெறுப்பதை கண்டு மிக மகிழ்ச்சியாய் உள்ளேன். அன்பிற்குரிய மலை, நான் எவ்வளவு கடினமாக முயற்சித்தாலும் என் இதயம் உன்னை நினைப்பதை என்னால் தடுக்க முடியவில்லையே. பார்த்தாயா, காலம் நம் இருவரையும் எவ்வளவு சோதிக்கிறது. நாம் இருவரும் ஒரே இடத்தில் இருக்கிறோம், ஆனால் ஒன்றாக இல்லையே. இந்த ஜென்மத்தில் நம்மால் ஒன்று சேர முடியவில்லை. ஆனாலும் உன்னுடைய பிறந்த நாளான இன்று நான் இறைவனை வேண்டிக் கொள்கிறேன், இனி ஒவ்வொரு ஜென்மத்திலும் நாம் இருவரும் ஒன்றாக இருக்க வேண்டும். ஆனால் ஒன்று, எனக்கு ஒரு ஆசை நிச்சயம் உள்ளது. உன்னுடைய அடுத்த வருட பிறந்த நாளுக்கு முன்பாக நீ என்னுடன் ஒன்று சேர வேண்டும். இப்படிக்கு உன் அன்பு என்று மறவாத ஹெல். மகுடத்தால் மட்டும் என் சதி நிறைவேறாது. இந்த காதல் கடிதம் என் திட்டத்தை இன்னும் சுலபமாக்கிவிடும் என்று நந்தினி மலைக்கேதுவுக்கு தன் கையால் மகுடத்தை அணிவிப்பாள். அதன் பிறகு அவள் சந்திராவின் வாழ்க்கையில் இருந்து நிரந்தரமாக வெளியேறி விடுவாள். அயலாக இருக்க வேண்டும். உட்கார். இருச்சாயா, சாயா, அந்த மகுடத்தை நீ அவருக்கு அணிவிக்க வேண்டாம் என்று நினைக்கிறேன். மகுடத்தை யார் மிகவும் சிரமம் எடுத்து தயாரித்தார்களோ அவர்கள் அணிவித்தால் நன்றாக இருக்கும். நந்தினி, நந்தினி, முன்னால் சென்று மகுடத்தை அணிவி. உனக்கு மிகவும் உற்சாகமாக இருக்குமே. உனக்கு நிச்சயிக்கப்பட்டவனுக்கு உன் கரங்களாலேயே நீ மகுடத்தை அணிவிக்கும் வாய்ப்பு கிடைத்திருக்கிறதே, மகிழ்ச்சிதானே? செல், உன் கரங்களால் மகுடத்தை அணிவி. நந்தினி, வா மகளே. நந்தினி, சூட்டை விடு. Thank you.
நந்தினி தன்னுடைய கரங்களால் இந்த மகுடத்தை எனக்காக தயாரித்திருக்கிறாள். இதற்கு என்ன அர்த்தம்? இப்பொழுதும் அவள் மனதில் எனக்கு இடம் இருக்கிறது. மிக்க நன்றி. என்ன நந்தினி, இந்த இனிப்பையும் நீதானே எடுத்து வந்தாய்? உன்னுடைய கரங்களால் மலைக்கேதுவுக்கு இதை ஊட்டிவிடலாம் அல்லவா? இதை பிடி. மலைக்கு முதலில் நீதான் ஊட்ட வேண்டும். எடுத்துக்கொள். மலைக்கு நீயும் இனிப்பு ஓட்டிவிடு. ஹெலனா, உன்னிடம் ஒரு வார்த்தை கூற விரும்புகிறேன். நீ மிகவும் நல்லவள் ஹெலனா. உன்னை போன்ற ஒருவள் மனைவியாக அமைந்ததற்கு நான் மிகவும் கொடுத்து வைத்திருக்க வேண்டும். நீ நந்தினியாக இருக்காவிடில், நீ வேறொருவளாக இருந்திருந்தால் நான் நிச்சயம் உன் அன்புக்கு அடிமையாகி இருப்பேன், உன்னை விரும்பியிருப்பேன், பணிவிடைகள் செய்திருப்பேன், உனக்கு மரியாதை கொடுத்திருப்பேன். ஒரு விஷயத்தை மிகவும் கவனமாக கேள் ஹெலனா. இன்றிலிருந்து அந்த புறம் மற்றும் மொத்த அரண்மனையின் பொறுப்பை உன்னிடம் ஒப்படைக்கிறேன். இந்த அரண்மனை, அந்த புறம் அனைத்தும் உனக்குத்தான். உனக்கு மட்டும்தான் இதற்கான தகுதி இருக்கிறது ஹெலனா. என்னிடம் என்ன இருக்கிறதோ அனைத்தையும் உனக்கு கொடுக்க தயாராக இருக்கிறேன் ஹெலனா. இதெல்லாம் ஒன்றுமே இல்லை. நான் சந்திரகுப்த மௌரியா. என்னையே உனக்கு சமர்ப்பிக்கின்றேன் ஹெலனா. என் மீது உனக்கு முழு உரிமை இருக்கிறது. நல்லவள் ஹெலனா, உன்னை போன்று ஒருத்தி எனக்கு மனைவியாக கிடைப்பதற்கு நான் மிகவும் கொடுத்து வைத்திருக்க வேண்டும். இன்று நீ உன் எல்லையை தாண்டிவிட்டாய்.
நேற்று வரை நீ நல்லவள், நல்ல மனைவி என்று நினைத்தேன். ஆனால் நான் நினைத்தது தவறு என்று நீ நிரூபித்து விட்டாய். உன் மானம் மரியாதை அனைத்தையும் இன்று நீ காற்றில் பறக்க விட்டு விட்டாய். அந்த அளவுக்கு அவன் மீது அன்பா? அவனுக்கு நீ மகுடம் தயாரித்துக் கொடுக்கிறாயா? என்ன கூறுகிறாய் நீ? என் குரத்தை விட இப்படி ஒரு கேள்வியை என்னிடம் எப்படி கேட்பாய்? நேற்று நீதானே உனக்கு இரு மனைவிகள் என்று கூறினாய், துருத்தரா மற்றும் ஹெலனா என்று. நான் உன் பகைவனின் மகள் என்று கூறினாயே. என்னை பழித்தீர்க்கத்தானே விரும்புகிறாய்? பிறகு எதற்கு என்னோடு இருக்கிறாய்? சென்று ஹெலனாவுடன் உன்னுடைய கேள்விகளை கேட்டுக்கொள். அவளை மிகவும் விரும்புகிறாய் அல்லவா? நான் எதையும் கேட்க விரும்பவில்லை. ஹெலனாவின் உடலில் அந்த காயத்தை பார்த்தேன். அளவுக்கு அதிகமாக அவளை விரும்புகிறாய் அல்லவா? என் மீது உனக்கு அக்கறை. நான் என்ன செய்கிறேன், என்ன சிந்திக்கிறேன் என்று எதற்காக நீ கவலைப்பட வேண்டும்? நான் என்ன கூறிக்கொண்டிருக்கிறேன்? என் கணவரை வேறொருவள் நெருங்குவதை என்னால் சகித்துக் கொள்ள முடியவில்லையா? அது வந்து நான் உனக்காக மிகவும் மகிழ்கிறேன் சந்திரா. தேவையில்லாமல் என்னோடு நீ நேரத்தை வீணாக்கிக் கொள்ள வேண்டும். அங்கே ஹெலனா உனக்காக காத்திருப்பாள். இந்த நேரத்தில் நீ அவளோடு தானே இருக்க வேண்டும். நான் அப்படித்தான் செய்வேன். இப்போது மட்டுமல்ல, நான் ஒவ்வொரு நிமிடமும் ஹெலனாவுடன் தான் இருக்கப் போகிறேன். நான் ஏற்கனவே உன்னிடம் கூறிவிட்டேன், என் சகோதரியின் கணவன் மீது உன் பார்வை படக்கூடாது, புரிகிறதா? எனக்கு என்ன நேர்ந்தது? என் மனம் ஏன் இப்படி தடுமாறுகிறது? கலங்குவது என் கண்கள் அல்ல, என் இதயம் போல இருக்கிறது. இந்த கலக்கம் நிற்க மறுக்கிறது. இதற்காக என்னை கட்டுப்படுத்த முடியவில்லை. இனி கட்டுப்படுத்திக் கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை நந்தினி. எவ்வளவு துணிச்சல் இருந்தால் இப்படி செய்வாய்? நடித்தது போதும் நந்தினி. எத்தனை நாட்கள் தான் இப்படி விளையாடி கொண்டிருப்பாய்? இப்போது அனைவர் முன்பும் நிரூபித்து விட்டாய் என் மீது உனக்கு எவ்வளவு அன்பு இருக்கிறது என்று. உண்மையை கூறுகிறேன், எனக்காக அன்பாக மகுடத்தை செய்தாய். அந்த அன்பை நான் புரிந்து கொள்ள மாட்டேனா? உன்னை விரும்பவில்லை. என் மனதில் உனக்கு எந்த இடமும் கிடையாது. நான் சந்திராவை விரும்புகிறேன். அதனால் மீண்டும் என்னை நெருங்க முயற்சி செய்யாதே. என்ன கூறினாய்? நீ சந்திராவை விரும்புகிறாயா? இனி எப்படி நீ அவனை நெருங்குகிறாய் என்று நான் பார்க்கிறேன். இந்த நிமிடமே என் அறையிலிருந்து வெளியே செல். இப்பொழுது செல்கிறேன். ஆனால் கூடிய விரைவில் நான் திரும்பி வரும்பொழுது எனக்கு நீ பதில் கூறியாக வேண்டும். என் மனதில் உனக்கு எந்த இடமும் கிடையாது. நான் சந்திராவை விரும்புகிறேன். நான் சந்திராவை விரும்புகிறேனோ? உண்மையிலேயே சந்திராவை நேசிக்கிறேனோ? இதுதான் உண்மையா? என் தவிப்புக்கு இதுதான் காரணமா? இன்னும் சில காலம் நீ காத்திருக்க வேண்டும். அதன் பிறகு என் மனைவிக்கான அத்தனை உரிமைகளையும் உன்னிடம் ஒப்படைத்து விடுவேன். சந்திர நந்தினி ஒரு சிறிய இடைவேளைக்கு பின் தொடரும். சந்திர நந்தினி தொடர்கிறது. நான் சந்திரகுப்த மௌரியா. என்னையே உனக்கு சமர்ப்பிக்கின்றேன் ஹெலனா. என் மீது உனக்கு முழு உரிமை இருக்கிறது. ஹெலனா, இன்று நீ இந்த அறையில் இருக்க வேண்டிய அவசியமில்லை. நீ என்னுடைய பட்டத்து அரசி. அதனால் உடனே என்னுடன் வா. நீ என்னுடைய அறையில் தங்கிக் கொள்ளலாம். உன் மீது நான் எவ்வளவு அன்பு கொண்டுள்ளேன் என்பதை நீ அறிய மாட்டாய் சந்திரா. உனது பட்டத்தரசி என்ற ஒரே காரணத்தால் தான் உனது அறையில் தங்க நான் மறுக்கிறேன் சந்திரா. நான் உனது அறையில் அல்ல சந்திரா.
உன் மனதில் வாசம் செய்யவே விரும்புகிறேன். உனது வாழ்க்கையில், உனது இதயத்தில் குடிகொள்ள விரும்புகிறேன். நீ ஏன் எனக்கு என் உரிமையை தர மறுக்கிறாய்? நான் உன் மனைவியாக வாழ விரும்புகிறேன் சந்திரா. உடலாலும் உயிராலும் உன்னுடன் ஒன்றாக கலக்க துடிக்கின்றேன். இதுதான் உன் விருப்பம் என்றால் உன் விருப்பப்படியே நடக்கட்டும். அரசர் வாழ்க! ஆச்சாரியர் சாணக்கியர் தங்களை அழைக்கிறார். உடனே வருகிறேன் என்று கூறு. சரி அரசே. ஹெலனா, இன்னும் சிறிது நேரம் நீ காத்திருக்க வேண்டும். அதன் பிறகு என் மனைவி என்ற முழு உரிமையை உன்னிடம் ஒப்படைத்து விடுவேன். வணங்குகிறேன் ஆச்சாரியரே. என்ன ஆயிற்று ஆச்சாரியரே? ஏன் இந்த குழப்பம்? சந்திரா, உன் உயிருக்கு ஆபத்து வந்திருக்கு. ஒரு அரசனுடைய உயிருக்கு எப்பொழுதும் ஆபத்து இருக்கும் என்பது எனக்கு தெரியும். ஆனால் உன்னுடைய குருவாக எச்சரிப்பது என்னுடைய கடமை. பகைவர்களிடமிருந்து உன்னை நீ தற்காத்துக் கொள்ள வேண்டும். ஆனால் என் பகைவர்களைக் கண்டு நான் அஞ்சமாட்டேன் என்று தாங்கள் அறிவீர்கள். அதிலும் நந்தனைக் கண்டு அரண்மனைக்குள் நுழையும் அளவுக்கு அவனுக்கு சக்தி எதுவும் கிடையாது. நான் நந்தனை பற்றி கூறவில்லை. வேறு சிலரும் இருக்கிறார். நீ மரணிப்பதைக் காண ஆவலாக உள்ளார். மற்றவர்களா? ஆம் சந்த், என்னுடைய ஒற்றனிடமிருந்து செய்தி வந்திருக்கிறது. ஆசிரமத்திலிருந்து திரும்பும் வழியில் ஏற்பட்ட தாக்குதலில் நந்தனின் கைவரிசை ஏதும் இல்லை. பிறகு வேறு யாராக இருக்கக்கூடும்? அதை கண்டுபிடிக்கத்தான் நான் முயற்சித்துக் கொண்டிருக்கிறேன். ஆனால் அது எவராக இருப்பினும் ஆசிரமத்திற்கு நீ செல்லும் பொழுது எவ்வித பாதுகாப்பும் இல்லாமல் சென்றிருக்கிறாய் என்று தெரிந்து வைத்திருக்கிறாய். இதன் அர்த்தம் உன்னுடைய சத்ரு வேறெங்கும் இல்லை, உன் கூட. அதாவது இந்த அரண்மனையில் ஒளிந்திருக்கிறான். அவன் யார் என்று எனக்கு தெரிந்துவிட்டால் அவனால் தப்பிக்கவே முடியாது. அவன் அசாதாரணன். மிகவும் சாதுரியத்தோடு இந்த விளையாட்டை விளையாடுகிறான். ஒரு அரசனுக்கு இப்படி பல பகைவர்கள் இருப்பார்கள். அவர்களுக்கு பெயர் உருவம் ஏதும் இருக்காது. ஆனால் அவர்களை எந்த அரசன் வெற்றி கொள்வான் தெரியுமா? எந்த தருணத்திலும் தன்னை தயார் நிலையில் வைத்துக் கொள்ளும் அரசன் மட்டும்தான். நான் உன்னை எச்சரிக்கிறேன் சந்திரா, நீ மிகவும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய தருணம். உன் பகைவன் யாராக இருப்பினும் அவன் உனக்கு வெகு அருகில்தான் உள்ளான். சந்திர நந்தினி ஒரு சிறிய இடைவேளைக்கு பின் தொடரும். சந்திர நந்தினி தொடர்கிறது. நந்தினி!
என்னாயிற்று? என்ன உறங்கவில்லையா? இல்லை, உறக்கம் வரவில்லையா? நான் எப்பொழுதோ உறங்கிவிட்டேன். ஆனால் இந்த சந்திரா இருக்கிறானே, அவன் நான் சொல்ல வருவது என்னவென்று நீ புரிந்திருப்பாய் என்று நினைக்கின்றேன். இப்போதெல்லாம் அவனும் உறங்குவதில்லை, என்னையும் உறங்க விடுவதில்லை. நீயே பார், இந்த இரவில் ஒரு பணிப்பெண்ணை என் அறைக்கு அனுப்புகிறான். இன்றிரவு என்னோடு ஒன்றாக இருக்க வேண்டும் என்று ஆசையா? இது எத்தனை அற்புதமான உணர்வு என்பதை எப்படி உனக்கு புரிய வைப்பேன் நந்தினி? ஒருவர் நம் மீது அளவுக்கு அதிகமாக அன்பு செலுத்தினால் நமது வாழ்க்கையே மிக சுவாரஸ்யமாக மாறிவிடும். போதும், உன் நாடகத்தை நிறுத்து. உனக்கு இதுதானே வேண்டும்? உனக்கு உன் கணவன் வேண்டுமெனில் வைத்துக் கொள். எனக்கு அவன் மீது எந்த விருப்பமும் இல்லை. சந்திராவிடமிருந்து நான் விலகி இருக்க வேண்டும் என்றுதானே என் அறையை மாற்றினாய்? நீ அவன் அருகாமையில் இருந்து கொள். இன்று இரவு மட்டுமல்ல, ஒவ்வொரு இரவும் தான். அதை பற்றி எனக்கு எந்த கவலையும் கிடையாது. என்னிடம் இந்த வார்த்தையை சொல்வதற்கு உனக்கு எத்தனை துணிச்சல்? நான் இந்த மகத நாட்டின் பட்டத்தரசி. இன்று ஹெலனாவுக்கும் எனக்கும் மிக முக்கியமான ஒரு இரவு. அதனால் எங்கள் படுக்கையை நீ எங்களுக்காக அலங்கரிக்க வேண்டும்.